சென்னையில் பெய்த கனமழையால் ஜிபி சாலையில் வெள்ளம் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் காண்டீபன். காண்டீபன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு நேரமாக மழையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது? தற்பொழுது அங்கு வாகன ஓட்டிகள் எந்த அளவிற்கு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்? கௌதமி, நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை முக்கியமாக பாருங்கள். சென்னையில் வந்து ஜிபி சாலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஜிபி சாலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இந்த இடத்துல அதிக அளவில் தண்ணி தேங்கி நிற்கிறது. இப்போ ஒளிப்பதிவாளர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த புல்லட்டை காட்டுவார் பாருங்கள். இப்போ கோபாலகிருஷ்ணன், இந்த புல்லட்டு பாருங்கள், தற்போது எந்த அளவுக்கு தண்ணியில் மூழ்கி நிற்கிதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருசக்கர வாகனங்கள் பல்வேறு இடங்களில் இந்த ஜிபி சாலையில் இதே போன்ற வாகனங்கள் நீரில் மூழ்கி நிற்கிறது. பொதுவாக இந்த பக்கம் வரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து வரும்போது இதோட ஆழம் தெரியாமல் வாகனத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பெரும்பாலான வாகனங்கள் பழுதாகி தண்ணீர் அந்த என்ஜினுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் தான் தள்ளி கொண்டே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணீர் நிற்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்னா, இங்கே நமக்கு ஒரு என்ஜினியர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. குறிப்பாக இங்கே பாருங்கள், ஒளிப்பதிவாளர் இந்த பக்கத்தில், கோபாலகிருஷ்ணன் இந்த பக்கம் திருப்பி காட்டுங்க, அங்கே பாருங்கள். இப்போ அந்த தண்ணீர் எடுக்கக்கூடிய அந்த பகுதியை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த கால்வாய், இந்த மழைநீர் கால்வாய். இதனுடைய அளவு வந்து சிறிய அளவு. இப்போ இந்த டிராக்டர் வந்து என்ன பண்ணுதுனாக்கா, மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இந்த தண்ணீரானது அப்புறப்படுத்தப்பட்டு அண்ணாச்சாலையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை கால்வாயில் தண்ணியை மாற்றுறாங்க. அவங்க இந்த என்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன காரணம் அப்படின்னாக்கா, இதனுடைய பள்ளமான பகுதி, இந்த பள்ளமான பகுதியிலிருந்து நீரை ஏற்றி அந்த பக்கமாக கொண்டு போகக்கூடிய மெத்தடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாத காரணத்தினால தான் இந்த மழை தண்ணி நிற்கிது. அதனால் நிரந்தரமாக இந்த இடத்துல ஒரு டிராக்டரை போட்டு மின் மோட்டாரை வச்சு இந்த இடத்துல வந்து நீரை உறிஞ்சி அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலைக்கு சொந்தமான பகுதியில் வந்து நீரை ஏற்றக்கூடிய பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் தொடர்ந்து இந்த மாதிரி நீரை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நீர் வடிந்த பிறகுதான் இந்த சாலையில் வந்து போக்குவரத்து அனுமதி சரியாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் கௌதமி.